உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மலிஷ்கா, நீ என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, ஏதாவது யோசி. வீட்ல எல்லாம் மாறுது, ரிஷியும் மாறிட்டு வரா, ஏதாவது யோசி மலிஷ்கா. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல நிப்பாட்டுங்க. ரிஷி எதுவும் மாறல, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க போய் ஆயுஷ்க்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஆமா, அளவுக்கு அதிகமா லட்சுமிய பாராட்டுறான், அவன் கிட்ட முதல்ல பேசுங்க. அதெல்லாம் தேவையில்ல மலிஷ்கா, ஏன்னா அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வான். அண்ட் உனக்கு தான் தெரியுமே, ரிஷி உன்னதான் லவ் பண்றான்னு. சோ இவென்ச்சுவலி அவன் ஊம் பக்கம் தான் நீ. மலிஷ்காவோட சைடு நானா? சாச்சா, அதெல்லாம் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். ஏன், நீ முதல்ல இருந்தே மலிஷ்கா அப்புறம் ரிஷி ப்ரோ கூட தானே இருந்த? ரிஷி ப்ரோ கூட தான் இருக்க, மலிஷ்கா கூட இல்ல. எனக்கு ரிஷி ப்ரோ தான் இம்பார்ட்டன்ட், மலிஷ்கா கிடையாது. அப்ப மலிஷ்கா அண்ணா மலிஷ்காவை லவ் பண்றாரு? இல்ல. ஏய் இரு, என்னாச்சு உனக்கு? ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயமோ அத நேரா சொல்லு, என்ன பிரச்சனை? ஆயுஷ், எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும். எல்லாரும் முன்னாடியும் நீ லட்சுமி நீ சப்போர்ட் பண்ணல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி? ஏய் லூசா, நீ நான் எதுக்கு லட்சுமிக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? லட்சுமி ரிஷி ப்ரோக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆரம்பத்துல நான் லட்சுமி அண்ணியை பார்க்கும் போதெல்லாம், ஓகே, ரிஷி ப்ரோக்கு ஜாதகத்தால நடந்த கல்யாணம் தானே இதை நினைச்சேன். கூல், சோ ஃபைன். ஆனா எப்போ லட்சுமிய பத்தி யோசிச்சாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும், யா, ஷீஸ் ஆல்வேஸ் ரைட், ஷீஸ் சோ குட். இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ரிஷி ப்ரோக்காக அவங்க என்ன வேணா பண்ண ரெடியா இருக்காங்க. செல்ஃப்லெஸ் லவ் யோசிக்காம பண்றாங்க. ரிஷி ப்ரோவா அவங்களோட உலகமா பாக்குறாங்க. சொல்ல போனா ரிஷி ப்ரோ எவ்வளவு லக்கி ஆனவர் தெரியுமா? அவர் லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தேங்க் காட், எனக்கும் இதுதான் தோணுச்சு. நிஜமாவே ரிஷி ப்ரோ லக்கி தான். யா யா, ஆனா அதுக்கு இன்னைக்கு அவங்கள எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு திட்டிருக்க கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. சோ சேட். ஆயுஷ் ஏன் பக்கம் நிக்கல, லட்சுமி பக்கம் நிக்கிறான். மலிஷ்கா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஆனா ஒரு விஷயத்த நான் அடிச்சு சொல்லுவேன், ரிஷிக்கு கண்டிப்பா லட்சுமிய பிடிக்காது. ரிஷி என்ன மட்டும் தான் லவ் பண்றான். சொல்ல போனா இந்த விஷயமா நான் டெஸ்ட் கூட எடுத்துட்டேன். டெஸ்டா? நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மலிஷ்கா. மூச்சு விட்டாலும் விடுவோம், உன்ன விட மாட்டேன். எனக்கே டவுட் வந்துருது. ரிஷி அவளை திரும்பி கூட பாக்குறது கிடையாது. இவ்ளோ கூட லவ் பண்ணல, இவ்ளோ கூட அவன் தன்னோட கேரக்டர்ல இருக்கான், அவ்வளவுதான். வாய், ஏன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன். அதனால நீங்க என்ன பத்தின கவலைய மறந்துருங்க. ஏன்னா ரிஷி லக்ஷ்மிய என்னைக்கும் விரும்ப மாட்டான். ஃபுல் சப்போர்ட்டோட ரிஷி ப்ரோ கூடவே இருக்காங்க. ஆனா என்ன மாட்டிக்கிட்டாங்க அன்னைக்கு முதலையோட வாயில, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல. யூ நோ வை? ரிஷி ப்ரோவோட பெயின் அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறதால தான். ரிஷி ப்ரோக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது? தனியா மீடியா முன்னாடி யார் சண்டை போட்டது? லக்ஷ்மி மட்டும் தானே? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, லட்சுமி ரிஷி ப்ரோக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் லட்சுமி, என்னாச்சு? என்கிட்ட சொல்ல, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அது கொஞ்சம் தலைவலிக்குதா தான் மாத்திரை தேடிட்டு இருந்தேன். நான் அதை பத்தி கேட்கல லட்சுமி. என் மொத்த குடும்பமும் உன்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஆனா அப்ப எனக்கு கேள்வி கேட்க டைம் இல்ல. அதனாலதான் இப்ப கேக்குறேன், என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்ல. உனக்கு என்னாச்சு லட்சுமி? நீ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ வேற ரொம்ப டென்ஷன்ல இருந்த, அவ உன் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டான். அப்ப உண்மையை வெளியே கொண்டு வரணும்ல. ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒண்ணு பண்ண போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு. உன்னோட பேரை தான் ரொம்ப மோசமா ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்னோட பேரு ஸ்பாயில் ஆயிட்டு.
ஜனங்க டைரக்டா சொல்லல, ஆனா இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு அன்லக்கியா, நீ வந்த நேரமே சரியில்லையா, உன் நேரம் ஏன் மோசமா இருக்குன்னு தெரியுமா, ஏன்னா நான் உனக்கு கிடைச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் ஏன் நல்லா இருக்கேன்னா, எனக்கு நீ கிடைச்சிருக்க. நீ என்கிட்ட என்ன சொல்லுவ, இதுதானே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கான், ஆனா இப்ப எல்லாமே தலைக்கீழ ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவனா, ஏன்னா எனக்கு நீ கிடைச்சிருக்கியா. ஜனங்க பேசிக்கிட்டதான் இருப்பாங்க, ஆனா நீ என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்க. எனக்காக எங்க வேணுனாலும் போய் சண்டை போடுற, யாருக்கிட்டையும் உனக்கு பயம் இல்லை. அப்ப நான் தானே அதிகமா கொடுத்து வச்சவன். இப்ப புரியுதா, என் பேரு எப்படிதான் ஸ்பாயில் ஆகுது. முதல்ல நான் உனக்கு ப்ரெஷியஸா இருந்தா, இப்ப நீயும் எனக்கு ப்ரெஷியஸ் ஆயிட்ட. இதெல்லாம் ஜனங்க சொல்றது. சும்மா இருங்க, ஏதாவது பேசாதீங்க. என்னது, நான் சீரியஸா தான் சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்லல, நான் போய் சொல்ல மாட்டேன். வாழ்வா சாவாங்கிற நிலைமை வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற, நான் உன்னை பிரைஸ் பண்ணி புகழ்ந்து பேசினல, ஆனா அதுக்கு போய் எப்படி அழற, என்னாச்சு? என் அப்பாவும் இப்படிதான் பேசுவாரு. உன் அப்பா அப்படி என்ன சொல்லுவாரு? இப்படிதான், நான் எப்பவுமே போய் சொல்ல மாட்டேனோ, வாழ்க்கையில வாழ்வா சாவான்னு பார்த்தாலும் பேச மாட்டேனோ. நீ உன்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா? ரொம்ப, ஆனா உங்களை விட அதிகமா மிஸ் பண்ணல. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.